ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்னைக்கான வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, தமிழகத்தின் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். இது மொத்தம் வந்து ரெண்டு பார்ட்டா வரும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து விடுதலைக்கு முன் தமிழகத்தின் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற பாடமும், பார்ட் டூல வந்து விடுதலைக்கு பின் தமிழகத்தின் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற பாடமும் வரும். ஸோ நல்லா படிச்சுக்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, விடுதலைக்கு முன் தமிழகத்தின் கல்வி வளர்ச்சி. கல்வியின் தேவை பற்றியும் எழுத்தறிவின்மை அபாயத்தையும் எச்சரிக்கும் நூல் எதுனா திருக்குறள். கல்வியின் தேவை பற்றியும் எழுத்தறிவின்மை அபாயத்தையும் எச்சரிக்கும் நூல் திருக்குறள். பண்டைய இந்தியாவில் பள்ளிக்கூடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பள்ளி. பண்டைய இந்தியாவில் பள்ளிக்கூடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பள்ளி. பண்டைய இந்தியாவில் ஆசிரியர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா கணக்காயர். பண்டைய இந்தியாவில் ஆசிரியர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா கணக்காயர். யாருடைய ஆட்சி காலத்தில் கல்வித்துறையில் முன்னேற்றம் காணப்பட்டதுன்னா பல்லவர்கள். யாருடைய ஆட்சி காலத்தில் கல்வித்துறையில் முன்னேற்றம் காணப்பட்டதுன்னா பல்லவர்கள். சமஸ்கிருத மொழியின் சிறந்த இலக்கிய கூடமாக திகழ்ந்தும் இடம்னா காஞ்சிபுரம். சமஸ்கிருத மொழியின் சிறந்த இலக்கிய கூடமாக திகழ்ந்ததுனா காஞ்சிபுரம். இந்து, புத்த மற்றும் சமணர்களின் கல்விக்கூடங்கள் காணப்பட்ட இடம் காஞ்சிபுரம். இந்து, புத்த மற்றும் சமணர்களின் கல்விக்கூடம் காணப்பட்ட இடம் காஞ்சிபுரம். பொது ஆவண காப்பகமாக விளங்கிய கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயில். பொது ஆவண காப்பகமாக விளங்கிய கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோவில். நரசிம்மவர்ம பல்லவர் காலத்தில் காஞ்சிக்கு வந்த சீன பயணி யுவான் சுவாங். நரசிம்மவர்ம பல்லவர் காலத்தில் காஞ்சிக்கு வந்த சீன பயணி யுவான் சுவாங். நாளந்தா பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருந்தவர் யாருன்னா தர்மபாலர். இவர் வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். நாளந்தா பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருந்தவர் தர்மபாலர். இவர் வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிகவும் அறிவார்ந்த மற்றும் புதுமைகளை புகுத்திய காலம் சோழர் காலம். தமிழ் இலக்கிய வரலாற்றில் அறிவார்ந்த மற்றும் புதுமைகளை புகுத்திய காலம் சோழர் காலம். சோழர் காலத்தில் காணப்பட்ட கல்விக்கூடங்கள் உள்ள இடங்கள் 8000, திருப்பவனி, குன்றத்தூர். சோழர் காலத்தில் காணப்பட்ட கல்விக்கூடங்கள் உள்ள இடம் 8000, திருப்பவனி, குன்றத்தூர். சோழர் காலத்தில் வேத கல்லூரிக்கு இருப்பிடமாக அமைந்தது ராஜராஜன் சதுர்வேதி மங்கலம் அல்லது 8000. ராஜராஜன் உருவாக்கின சதுர்வேதி மங்கலம் அல்லது 8000 தான் வேத கல்லூரிக்கு இருப்பிடமாக அமைஞ்சிச்சு. சோழர் ஆட்சி காலத்தில் நூலகத்தை பற்றி கூறும் கல்வெட்டு திருவிடைக்காலை கல்வெட்டு. சோழர் ஆட்சி காலத்தில் நூலகத்தை பற்றி கூறும் கல்வெட்டு திருவிடைக்காலை கல்வெட்டு. சோழர் ஆட்சி காலத்தில் மருத்துவ பள்ளி பற்றி கூறும் கல்வெட்டு திருவாடுதுறை கல்வெட்டு அல்லது வீர ராஜேந்திர சோழன் உருவாக்கிய திருவாடுதுறை கல்வெட்டு. சோழர் ஆட்சி காலத்தில் மருத்துவ பள்ளி பற்றி கூறும் கல்வெட்டு திருவாடுதுறை கல்வெட்டு. இதை யார் உருவாக்கினா வீர ராஜேந்திர சோழன். பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிலார். இவர் குன்றத்துறை சேர்ந்தவர். பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிலார். இவர் குன்றத்துறை சேர்ந்தவர். பாண்டிய காலத்தில் கல்வி நிலையங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா கடிகைகள், சாலைகள், வித்யா சாதனம். பாண்டியர் காலத்தில் கல்வி நிலையங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா கடிகைகள், சாலைகள், வித்யா சாதனம். பாண்டியர் கால கல்வி நிலையங்கள் எங்கு உள்ளன? காந்தலூர் சாலை மற்றும் பார்த்திபசேகரபுரம். காந்தலூர் சாலை மற்றும் பார்த்திபசேகரபுரம். ஆசிரியர்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டன. அவ்வகை நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா சாலபோகம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஆசிரியர்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டன. அவ்வகை நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா சாலபோகம். யாருடைய ஆட்சி காலத்தில் திண்ணை பள்ளிக்கூடம் நிறுவப்பட்டதுன்னா நாயக்கர்கள். யாருடைய ஆட்சி காலத்தில் திண்ணை பள்ளிக்கூடம் நிறுவப்பட்டுச்சுன்னா நாயக்கர்கள். சரஸ்வதி மகால் நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1824. யாருடைய ஆட்சியிலான? இரண்டாம் சரபோஜி, தஞ்சை மராத்தி ஆட்சியாளர். சரஸ்வதி மகால் நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1824, தஞ்சை மராத்தி ஆட்சியாளர் இரண்டாம் சரபோஜியால் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் முதன் முதலில் சமய தொண்டினை தொடங்கிய ஐரோப்பியர்கள் போர்ச்சுகீசியர்கள். எந்த நூற்றாண்டா? 16 நூற்றாண்டு. தமிழ்நாட்டில் முதன் முதலில் சமய தொண்டினை தொடங்கிய ஐரோப்பியர்கள் யாருன்னா போர்ச்சுகீசியர்கள். எப்பனா? 16 நூற்றாண்டு. தமிழ்நாட்டில் போர்ச்சுகீசியர்கள் ஏற்படுத்திய அமைப்பு இயேசு சங்கம். அதை யார் உருவாக்கினாங்கன்னா முக்கியமானவர் பெர்னாண்டஸ். தமிழ்நாட்டில் போர்ச்சுகீசியர் ஏற்படுத்திய அமைப்பு வந்து இயேசு சங்கம். உருவாக்கின முக்கியமானவர் வந்து பெர்னாண்டஸ். பெர்னாண்டஸ் யாருடைய ஆட்சி காலத்தில் மதுரைக்கு வந்தார்னா வீரப்ப நாயக்கர். இந்த பெர்னாண்டஸ் யாருடைய ஆட்சி காலத்தில் மதுரைக்கு வந்தார்னா வீரப்ப நாயக்கர். பெர்னாண்டஸ் தமிழ்நாட்டில் எங்கு தேவாலயம் மற்றும் பள்ளியை நிறுவினார்னா புன்னக்காயல். எப்பனா? 1567. இந்த பெர்னாண்டஸ் தமிழ்நாட்டில் வந்து எங்கு தேவாலயம் மற்றும் பள்ளியை நிறுவினார்னா புன்னக்காயல். எப்பனா? 1567. ராபர்ட் டி நோபிலி தமிழ்நாட்டுக்கு வந்த ஆண்டு 1605.
ராபர்ட் டி நோபிலி தமிழ்நாட்டிற்கு வந்த ஆண்டு 1605. இந்த ராபர்ட் டி நோபிலி மதுரைக்கு யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தார் அப்படின்னா முத்து கிருஷ்ணம்ம நாயக்கர். எப்பனா 1606. ராபர்ட் டி நோபிலி மதுரைக்கு யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தார்னா முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர். எப்பனா 1606. கல்வி வளர்ச்சிக்கு சேவையாற்றிய முக்கிய குழு மதுரை சமய பரப்பு குழு. கல்வி வளர்ச்சிக்கு சேவையாற்றிய முக்கிய குழு மதுரை சமய பரப்பு குழு. மதுரை சமய பரப்பு குழுவில் இடம்பெற்ற இருந்த முக்கிய நபர்கள் வந்து மொத்தம் 3 பேரு. ராபர்ட் டி நோபிலி, ஜான் டி பிரிட்டோ, வீரம்மா முனிவர். மதுரை சமய பரப்பு குழுவில் இடம்பெற்றிருந்த முக்கிய 3 நபர்கள் வந்து ராபர்ட் டி நோபிலி, ஜான் டி பிரிட்டோ, வீரம்மா முனிவர். வீரம்மா முனிவரோட இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. தமிழ் இலக்கணம் மற்றும் அகராதி நூல்கள் எழுதியவர் வீரம்மா முனிவர். தமிழில் இலக்கணம் மற்றும் அகராதி நூலை எழுதியவர் வந்து யாருன்னா வீரம்மா முனிவர். அமெரிக்க யாழ்ப்பாண சமய பரப்பு குழு நிறுவப்பட்ட ஆண்டு 1834. அமெரிக்க யாழ்ப்பாண சமய பரப்பு குழு நிறுவப்பட்ட ஆண்டு 1834. அமெரிக்க யாழ்ப்பாண சமய பரப்பு குழு தமிழ்நாட்டில் கல்வி கூடங்களை நிறுவிய இடம் மதுரை, திண்டுக்கல் மற்றும் ராமநாதபுரம். அமெரிக்க யாழ்ப்பாண சமய பரப்பு குழு தமிழ்நாட்டில் கல்வி கூடங்களை நிறுவிய இடம் மதுரை, திண்டுக்கல் மற்றும் ராமநாதபுரம். ஆற்காடு சமய பரப்பு குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1853 யார்னா ஸ்கட்டர் சகோதரர்களால். ஆற்காடு சமய பரப்பு குழு யாரால் அமைக்கப்பட்டுச்சுன்னா ஸ்கட்டர் சகோதரர்கள். எந்த வருஷம்னா 1853. ஆற்காடு சமய பரப்பு குழு வந்து நிறுவிய கல்லூரி வந்து ஊரிஸ் கல்லூரி. எங்கன்னா ஆற்காட்டுல. ஆற்காடு சமய பரப்பு குழு நிறுவிய கல்லூரி வந்து ஊரிஸ் கல்லூரி எங்கன்னா ஆற்காட்டுல. சென்னையில் லயலா கல்லூரியை நிறுவிய குழு இக்னேசியஸ் லயலா அப்படிங்கிற குழு தான். சென்னையில் லயலா கல்லூரியை நிறுவிய குழு இக்னேசியஸ் லயலா குழு. பயிற்சி பெற்ற அனாதைகளுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் ஏழை மக்களுக்கு நம்பிக்கை ஒளி அளித்த குழு எதுனா பேசல் சமய பரப்பு குழு. பயிற்சி பெற்ற அனாதைகளுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் ஏழை மக்களுக்கு நம்பிக்கை அளித்த குழு எதுனா பேசல் சமய பரப்பு குழு. லண்டன் சமய பரப்பு குழு எந்த இடங்களில் தங்களுடைய கல்வி வளர்ச்சியை மேற்கொண்டாங்கன்னா நாகர்கோயில், நெய்யூர், பாளையங்கோட்டை. லண்டன் சமய பரப்பு குழு எந்த இடங்களில் தங்களது கல்வி வளர்ச்சி பணியை மேற்கொண்டாங்கன்னா நாகர்கோயில், நெய்யூர், பாளையங்கோட்டை. கிறிஸ்துவ சமயங்கள் மேலை நாட்டு கல்வி முறையை முதன் முதலில் அறிமுகம் செய்த இடம் எதுனா தமிழ்நாடு. கிறிஸ்துவ சமயங்கள் மேலை நாட்டு கல்வி முறையை முதன் முதலில் அறிமுகம் செய்த இடம் தமிழ்நாடு. எந்த பட்டய சட்டத்தின் மூலம் ஆங்கிலேயர்கள் மேலை நாட்டு கல்வி வளர்ச்சிக்கு ரூபாய் 100,000 ஒதுக்குனாங்கன்னா 1813 உருவாக்கப்பட்ட 2வது பட்டய சட்டம். ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். எந்த பட்டய சட்டத்தின் மூலம் ஆங்கிலேயர்கள் மேலை நாட்டு கல்வி வளர்ச்சிக்கு ரூபாய் 100,000 ஒதுக்குனாங்கன்னா 2வது பட்டய சட்டம், 1813. பள்ளிக்கூட புத்தக சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1819. பள்ளிக்கூட புத்தக சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1819. 1820 சென்னை மாகாணத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் சர் தாமஸ் மன்றோ. 1820 சென்னை மாகாணத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் சர் தாமஸ் மன்றோ. கல்வி திட்டங்களுக்கு செலவிடும் தொகை என்றும் அழிவில்லாதது என்ற டயலாக் சொன்னது யாருன்னா சர் தாமஸ் மன்றோ. கல்வி திட்டங்களுக்கு செலவிடும் தொகை என்றும் அழிவில்லாதது என சொன்னவர் யாருன்னா சர் தாமஸ் மன்றோ. மதராஸ் அல்லது சென்னை மாகாணத்தில் மேற்கத்திய கல்வியை அறிமுகப்படுத்துவதில் மிகப்பெரிய பங்கு வைத்தவர் சர் தாமஸ் மன்றோ தான். மதராஸ் அல்லது சென்னை மாகாணத்தில் மேற்கத்திய கல்வியை அறிமுகப்படுத்துவதில் முக்கிய பங்கு வச்சது மிகப்பெரிய பங்கு யாருக்கு உண்டுனா சர் தாமஸ் மன்றோ தான் உண்டு. கல்வி குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1822. கல்விக்கான ஒரு குழு வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு 1822. பொது கல்வி வாரியம் என்ற வாரியம் நிறுவப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு பள்ளிகள் நிறுவப்பட்டது. சோ ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு பள்ளிகள் நிறுவப்பட உருவாக்கப்பட்ட ஒரு வாரியம் வந்து பொது கல்வி வாரியம். சர் தாமஸ் மன்றோ முயற்சினால் சென்னையில் எத்தனை அரசு பள்ளிகள் நிறுவினாங்கன்னா 70. சர் தாமஸ் மன்றோ முயற்சினால் சென்னையில வந்து எத்தனை அரசு பள்ளிகள் நிறுவினாங்கன்னா 70. பொது கல்வி இயக்குநரகம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1823. அதோட முதல் இயக்குனர் ஏஜே அற்புத் நாட். பொது கல்வி இயக்குநரகம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1823. அதோட முதல் இயக்குனர் ஏஜே அற்புத் நாட். மேல்மட்ட பிரிவை சார்ந்த மக்களுக்கு மட்டும் கல்வியறிவு வழங்கும் திட்டம் வந்து கீழ்நோக்கி பரவும் திட்டம் ஃபில்டரேஷன் தியரின்னு சொல்லுவாங்க. எப்பனா 1830.
மேல்மட்ட பிரிவை சார்ந்த மக்களுக்கு மற்றும் கல்வி அறிவு வழங்கும் திட்டத்துக்கு இருந்து கீழ்நோக்கி பரவும் திட்டம் அல்லது ஃபில்டரேஷன் தியரின்னு சொல்லுவாங்க. எந்த வருஷம்னா 1830. சென்னையில் உருவாக்கப்பட்ட முக்கிய பள்ளிகள் வந்து சென்னை மருத்துவ பள்ளி எப்பனா 1835, சென்னை மாநில பள்ளி 1836, சென்னை கிறிஸ்துவ பள்ளி 1840, சென்னை பச்சையப்பன் பள்ளி 1840. 1835 சென்னை மருத்துவ பள்ளி, 1836 சென்னை மாநில பள்ளி, 1840 சென்னை கிறிஸ்துவ பள்ளி மற்றும் சென்னை பச்சையப்பன் பள்ளி. சர் சார்லஸ் உட் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1854. சர் சார்லஸ் உட் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1854. இது எதுக்கு மாற்றம்னா கீழ்நோக்கி பரவும் திட்டத்திற்கு மாற்றாக உருவாக்கப்பட்டதான் சார்லஸ் உட் அறிக்கை. கீழ்நோக்கி பரவும் திட்டத்திற்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது சார்லஸ் உட் அறிக்கை. இதுதான் கல்வி வளர்ச்சியின் மகாசசம் சொல்லுவாங்க. 1854 உருவாக்கப்பட்ட சார்லஸ் உட் அறிக்கை தான் கல்வி வளர்ச்சியின் மகாசசம் சொல்லுவாங்க. 1854 உருவாக்கப்பட்ட சார்லஸ் உட் அறிக்கை எங்கு பொது வழிகாட்டும் துறை ஏற்படுத்தியதுன்னா மதராஸ் மாகாணத்துல. 1854 உருவாக்கப்பட்ட சார்லஸ் உட் அறிக்கை எங்கு பொது வழிகாட்டும் துறையை ஏற்படுத்திச்சுன்னா மதராஸ் மாகாணத்துல. 1835 உருவாக்கப்பட்ட மருத்துவ பள்ளியானது மருத்துவ கல்லூரியா எப்ப வளர்ந்துச்சுன்னா 1851. 1835 உருவாக்கின மருத்துவ பள்ளி வந்து எப்ப மருத்துவ கல்லூரியா வந்து வளர்ச்சி பெற்றுச்சுன்னா 1851. சென்னையில் தொடங்கப்பட்ட நில அளவை பள்ளியானது பொறியியல் கல்லூரியாக எப்ப வளர்ந்துச்சுன்னா 1857. சென்னையில எப்ப பொறியியல் கல்லூரி உருவாக்குனாங்கன்னா 1857. சென்னை பல்கலைக்கழகம் எப்ப உருவாக்குனாங்கன்னா 1857 தான். சென்னை பல்கலைக்கழகம் எப்ப உருவாக்கினாங்கன்னா 1857. ஆங்கிலேயர் ஆட்சியின் போது தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். புதிய பள்ளிகளை திறக்கவும் அரசாங்கத்திடமிருந்து மானியங்களை பெறவும் உருவாக்கப்பட்ட சட்டம் உள்ளூர் வாரிய சட்டம் எப்பனா 1882. புதிய பள்ளிகளை திறக்கவும் அரசாங்கத்திடமிருந்து மானியங்களை பெறவும் உருவாக்கப்பட்ட சட்டம் உள்ளூர் வாரிய சட்டம் எப்பனா 1882. பள்ளிகளில் ஆங்கில மொழி பாடம் தவிர அனைத்து பாடங்களும் தமிழ் மொழியிலேயே கற்பிக்கப்பட வேண்டும் எப்படின்னு சொன்னாங்கன்னா 1938. பள்ளிகளில் ஆங்கில மொழி பாடம் தவிர மற்ற எல்லா பாடம் தமிழ் மொழியிலே கற்பிக்கப்பட்ட ஆண்டு 1938. ஆரம்ப நிலை கல்வி வளர்ச்சி பற்றி ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு வந்து ஹண்டர் கல்வி குழு 1882. ஆரம்ப நிலை கல்வி வளர்ச்சி பற்றி ஆய்வு மேற்கொண்ட குழு வந்து ஹண்டர் குழு எப்பனா 1882. கன்னிமாரா பொதுநூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1890. யாருன்னா கன்னிமாரா பிரபு தான், சென்னையோட ஆளுநர் வந்திருப்பாரு. கன்னிமாரா பொதுநூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1890 எங்கன்னா சென்னையில யார் உருவாக்கினா கன்னிமாரா பிரபு தான். இவர் சென்னை ஆளுநராக இருந்தப்ப எப்பனா 1890. சென்னை சட்டக்கல்லூரி அமைக்கப்பட்ட ஆண்டு 1891. அண்ணாமலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1929. யாருன்னா ராஜா சார் அண்ணாமலை செட்டியார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1929. யாருன்னா ராஜா சார் அண்ணாமலை செட்டியார். நீதி கட்சி ஆட்சியில் இருக்கப்பதை உருவாக்கியிருப்பாங்க. கல்வி மாநில அரசிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு 1835 சட்டத்தில் ஒப்படைச்சாங்க. அதே கல்வி வந்து மாநில பட்டியல் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1976 42 சட்ட திருத்தம். கல்வி மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1976 42 சட்ட திருத்தம். யாருடைய ஆலோசனையின் பேரில் 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கப்பட்டுச்சுன்னா 1944 சர் ஜான் சார்ஜென்ட் அவரோட ஆலோசனை பேரில் தான் வந்து 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு வந்து இலவச கட்டாய கல்வி வழங்கினாங்க எப்பனா 1944. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு டைம் ரெண்டு டைம் இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் புரியும். இந்த பாடம் பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு 2005 எடிஷன் புக்ல இருந்து எடுக்கப்பட்ட படம், ரொம்ப முக்கியமான படம். டிஎன்பிசி வெளியிட்ட மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல வந்து இதுல இருந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க, ஒரு வரி விடாம நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.
இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ உங்களுக்கு தேவைன்னா கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.